அதாவது 2023லேருந்து 2025 வரைக்கும் நடக்க போகிற நம்ம இந்தியன் டீமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இதில் நம்ம இந்தியன் டீமுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவையில் தாங்க நடக்க போகுது. இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து இருக்கு, அதுவும் அவையில் தாங்க நடக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட வந்து 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குங்க, அது வந்து நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து 2 மேட்ச் இருக்குங்க, அதுவும் நம்ம இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ பங்களாதேஷ் கூட வந்து மொத்தம் 2 மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. அந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹோம்ல தான் நடக்க போகுது. நியூசிலாந்து கூட கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட வந்து ப்ளே பண்ண போறாங்க, அதுவும் நம்ம ஹோம்ல தாங்க நடக்க போகுது. அது வந்து மொத்தம் 3 மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஆஸ்திரேலியா கூட வந்து இருக்குங்க, அது வந்து அவையில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா கூட மொத்தம் 5 டெஸ்ட் கொண்ட தொடர்ல வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ப்ளே பண்ண போறாங்க. இதுதாங்க நம்ம இந்தியன் டீமுக்கான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கான ஷெட்யூல். சரி ஓகே, இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம இந்தியன் டீம் ஃபைனல் போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.